ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பூர்ணவின் உலகம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் வரலட்சுமி விரத தின வாழ்த்துக்கள். வரலட்சுமி விரதம் உணர்த்தும் உண்மை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதம் என்றால் ஆடம்பரமான கொண்டாட்டமாக மட்டும் அமைந்துவிடக்கூடாது, படிப்பினையை தருவதாகவும் இருக்க வேண்டும். இன்றைய சூழலில் பல இளைஞர்களுக்கு பாரமாக தெரிபவர்கள் அவர்களது பெற்றோரான முதியவர்கள்தான். அவர்களை புறக்கணித்தால் நிலைமை என்னவாகும் என்பதை தெளிவுபடுத்துவதே வரலட்சுமி விரதத்தின் நோக்கம். குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிரா தேசத்தை பத்ராஷ்டவா சுசந்திரிகா தம்பதி ஆண்டு வந்தனர். இவர்களது மகள் ஷாமாவை மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். சுசந்திரிகா விரத முறைகளை சரிவர கடைபிடிப்பதில்லை. நல்லவளால இவளை கடைத்தேற்ற அரண்மனைக்கு ஒரு முதிய சுமங்கலியாக வீடுமிட்டு வந்தாள் மகாலட்சுமி தாயார். அப்போது சுசந்திரிகா சாப்பிட்டு முடித்து விற்றிலை பார்க்க போட்டிருந்தாள். இதை பார்த்த முதிய சுமங்கலி, மகாராணி, இன்று வரலட்சுமி விரதம் என்பது உனக்கு தெரியும் தானே. இந்நாளில் ஏழை சுமங்கலிகளுக்கு உணவிட்டு அவர்கள் சாப்பிட்ட பின்தான் நீ சாப்பிட வேண்டும் என்பது தெரியாதா என்றாள். ராணிக்கு கோபம் வந்துவிட்டது. ஏ கிழவி, ஒரு மகாராணி எத்தனை மணிக்கு சாப்பிட வேண்டும் என்று உத்தரவு போடும் அளவு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா? மரியாதையாக வெளியே போய்விடு என்றாள். ஏதும் சொல்லாமல் அரண்மனை விட்டு வெளியேறிவிட்டாள் மூத்த சுமங்கலி. லக்ஷ்மி ஒரு வீட்டை விட்டு வெளியேறினால் நிலைமை என்னவாகும் என்பது நாம் அறிந்தது தானே. பகை மன்னர்கள் சௌராஷ்டிரா தேசம் மீது படையெடுத்தனர். செல்வம் குறைந்தது. சூற்றுக்கே ஆட்டம் காணும் நிலை மன்னனுக்கும் மக்களுக்கும் வந்துவிட்டது. இதையடுத்து ஷாமாவின் வீட்டுக்கு போய் தான் அவமானப்படுறதையும் அவளது பெற்றோர் நாட்டின் தற்போது நிலையும் எடுத்துச் சொன்னாள் மூத்த சுமங்கலி. ஷியாமாவோ விரதங்களை அனுச்சிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துபவள். அவள் செல்வ செழிப்புடன் இருந்தாள். தன் பெற்றோர் சிரமப்படுவதை கேட்டு வருந்தியவள் ஒரு தங்கப்பானையில் தங்க காசுகளை நிரப்பி மூதாட்டியிடமே கொடுத்து அனுப்பினாள். அதை பிரித்து பார்த்தனர் மன்னரும் ராணியும். பானையும் காசுகளும் சாம்பலாகிவிட்டன. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் வந்திருப்பது மகாலட்சுமி என்பதை அறிந்து வேதனைப்பட்டனர். பின்பு வரலட்சுமி விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்து இழந்த நாடு செல்வத்தை அடைந்தனர். முதியவர்களை அவமானப்படுத்துபவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் சூழல் உருவாகும் என்பதே வரலட்சுமி விரதம் உணர்த்தும் தத்துவம். வரலட்சுமி விரதம் இருக்கும் முன் முதியோர் இல்லங்களில் வாழும் முதியவர்களை முதலில் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். உங்களுடன் இருக்கும் மாமனார் மாமியார் பெற்றோருக்கு மரியாதை கொடுங்கள். இது மட்டும் போதும். நீங்கள் புடவை ஜாக்கெட் துணிகள் வாரி வழங்க வேண்டும் என்பதில்லை. நிஜமான ஏழைகளுக்கு முடிந்த உதவி செய்யுங்கள். லக்ஷ்மி பாட்டி உங்களுடன் நிரந்தரமாக குடியிருப்பாள். இதாங்க வரலட்சுமி விரதம் நமக்கு உணர்த்தும் உண்மை. நான் இது வந்து ஒரு புக்கில் படித்தது. ஸோ வரலட்சுமி விரதத்தினால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம வந்து வாரி புடவை ஜாக்கெட் தான் வாழணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம வந்து பெற்றவங்களுக்கும் மாமனார் மாமியாராக இருக்கட்டும் பெரியவங்களுக்கும் நம்ம மரியாதை கொடுத்தாலே அதுவே வந்து பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. ஸோ வந்து நம்ம புடவை ஜாக்கெட் தான் கொடுக்கணும், பெரிய பெரிய இது தான் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வித்தில் பார்க்க கூட நம்ம கொடுக்கலாம். அம்பாள் நம்மளை வந்து நண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க.